Dr.Binocs. 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 Oh, hello, குழந்தைகளா. என் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம தாவரங்களை பத்தி பேசலாம். தாவரங்களும் மனிதர்கள் மாதிரிதான். அண்ட் மனிதர்களுக்கு எப்படி வெவ்வேறு பாகங்கள் வெவ்வேறு செயல்களை செய்யுதோ, தாவரங்களுக்கும் வெவ்வேறு செயல்பாடுகளுக்காக வெவ்வேறு பாகங்கள் இருக்கு. இது சுவாரஸ்யமா இருக்குல்ல? ஒரு தாவரத்தோட முக்கியமான பகுதிகள் எதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இலைகள், அரும்பு, பூக்கள், தண்டு, பழம், அப்புறம் வேர்கள். இப்ப அரும்ப பத்தி கொஞ்சம் நெருக்கமா பார்க்கலாம். சின்ன பூ இல்ல சின்ன இலைய இயற்கையோட தீங்கு விளைவிக்கிற விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்கும். இதுதான் பூ. ஒரு தாவரத்திலேயே அழகான பகுதி இதுதான். வழக்கமா இது நல்ல நிறத்தோட தேனீக்கள் மற்றும் பூச்சிகளை ஈர்க்கிறதா இருக்கும். இதுதான் இலைகள். இலை ஒரு தாவரத்தோட முக்கியமான பகுதிகள்ல ஒண்ணு. இதுல குளோரோஃபில்னு அழைக்கப்படுற ஒரு கிரீன் பிக்மெண்ட் இருக்கு. அது சூரிய ஒளிய உறிஞ்சி உணவை உற்பத்தி செய்யுது. இது ஒரு பழம். பழம் தாவரத்தோட ஒரு பகுதி தான். அதுல கூடுதலான உணவும் விதைகளும் இருக்கும். எல்லா பழங்களும் இனிப்பா சாப்பிடக்கூடியதா இருக்காது. இருந்தாலும் அது ஒரு பழம்தான். சில நேரங்கள்ல தாவரங்கள் அதோட விதைய பரப்ப அது உதவும். இதுதான் நடுத்தண்டு. இது ஒரு தாவரத்துக்கு தூண் மாதிரி செயல்படும். இது தாவரம் நிமிர்ந்து நிக்கவும், வேர்கள்ல இருந்து தாவரத்தோட மற்ற பாகங்களுக்கு தண்ணீர், உணவு மற்றும் கனிமங்களை கொண்டு போக உதவுது. வேர்கள் மண்ணிலிருந்து தண்ணீரையும் கனிமங்களையும் உரிய உதவுது. அதோட ஒரு நங்கூரம் மாதிரியும் இருக்கு. காற்று ரொம்ப வேகமா வீசும் போது தாவரம் மண்ணுல உறுதியா இருக்கவும் பறந்து போகாம இருக்கவும் அதுதான் காரணம். மனிதர்கள் சாப்பிடக்கூடிய 90% உணவு 30 வகை தாவரங்கள்ல இருந்து வருதுன்னு தெரியுமா? ஆனா பூமியில 80,000-க்கும் அதிகமான சாப்பிடக்கூடிய தாவர இனங்கள் இருக்கு. என்ன குழந்தைங்களா, நீங்க ஏன் இப்ப தோட்டத்துக்கு போய் தாவரங்களோட பாகங்களை நீங்களே பார்க்க கூடாது? இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தொடர்ந்து பாருங்க. இப்ப நான் இங்கிருந்து கிளம்புறேன்.